உயிர் விலை மதிப்பே இல்லாதது, திரும்பவும் கொண்டு வர முடியாதது. போதை பழக்கத்திலிருந்து திறந்த மறுவாழ்வு மையத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவர் இப்ப இந்த உலகத்திலேயே இல்லை, இறந்துட்டார். சென்னை வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க பேரு குரூஸ், வினோத்குமார், அஜய். ஒரு கொலைகேஸில் இவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. யாரை கொண்டாங்க, எதுக்காக, என்னாச்சுன்னு கேட்டா கிடைக்கிற பதில் பகீர் ரகமா இருக்கு. வளசரவாக்கம் ஓம் சக்தி நகரில் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்துறதுக்காகனு ஒரு மறுவாழ்வு மையம் இருக்கு. பேரு கிரீன் லைஃப் ஃபவுண்டேஷன்ஸ். கே பொன்னுரங்கம் ரோட்டில் இருக்கு. மது உள்பட எந்த மாதிரியான போதை பழக்கத்தில் இருக்கிறவங்களையும் மீட்டுடுவோம்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜேஷ்னு ஒருத்தர் தன்னோட 27 வயசு தம்பி விஜயை சேர்த்திருக்காரு. மது போதைக்கு அடிமையான தம்பிய அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணுங்கிறது அவரோட ஆசை. போன செப்டம்பர் 12 தேதி தான் சேர்த்திருக்காரு. தம்பியோட ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ராஜேஷ்க்கு அதிர்ச்சி தான் கிடைச்சது. ஹோம்ல சேர்த்த பிறகு விஜயை பார்க்கவோ பேசவோ அங்க இருந்தவங்க அலோ பண்ணவே இல்லை. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு வீடு திரும்பியிருக்காரு. போன 25 தேதி விஜய்க்கு உடம்பு முடியலனோ கீழ்ப்பாக்கம் ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போனப்போ வழியிலேயே இறந்துட்டதாகவும் போன் வருது. அங்க போனா ஜிஹெச் மார்ச்வரியில தம்பியோட பாடியை பார்த்திருக்காரு. கை கால்கள்ல காயங்கள் இருந்ததாகவும் ரத்த கட்டு இருந்ததாகவும் சொல்றாரு ராஜேஷ். இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர். தம்பியோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா வளசரவாக்கம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸ் கிரீன் லைஃப் ஃபவுண்டேஷனுக்கு போனாங்க, என்கொயரி பண்ணாங்க, சிசிடிவி கேமரா ரெக்கார்டுகளை செக் பண்ணாங்க. ஆனா அதுல சில இடங்கள்ல ஸ்கிப் ஆகி போகுது. அந்த கேப்ல இருந்த விஷுவல்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்ச போலீஸ் ஹோமோட உரிமையாளர் வினோத்குமார், கணக்காளர் குரூஸ், நோயாளிகளை கவனிக்கிற ராஜ்கிரண்னு 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரியில வெளியான தகவல் எல்லாமே பகீர் ரகம். ராஜேஷோட தம்பி விஜய்க்கு 24 தேதியே உடம்பு சரியில்லாம போயிருக்கு. செக் பண்ண டாக்டர் ஹெல்த்துக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் தரல. ஆனால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அப்போது ஹோமோட அக்கௌண்டன்ட் குரூஸ் விஜயை தாக்கியிருக்காரு. இதனால் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன்னும் வீக் ஆயிருக்கு. முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் லேட் பண்ணது தான் உயிரிழப்புக்கு காரணம்னு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறதுக்காக சிசிடிவி பதிவுகளை அழிச்சிருக்காங்க. போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு புது வாழ்க்கையை தொடங்குவாங்கன்னு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்புறாங்க. மீட்க முடியலனாலும் பரவாயில்ல, மீட்க முடியாத இடத்துக்கு அனுப்புனா ஃபேமிலி எப்படி தாங்கும்?